மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் ஈவ்லின். கிருஷ்ணா கால்வாயில் செல்ஃபி எடுக்க சென்ற இளைஞர் கால் தவறி விழுந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் அடுத்த காக்களூர் பகுதியைச் சேர்ந்த பிரதீப் வயது 19 சக நண்பர்களுடன் சேர்ந்து பூண்டி அடுத்த நம்பாக்கம் பகுதியில் உள்ள பூண்டி ஏரிக்கு நீர் செல்லும் கிருஷ்ணா கால்வாயில் செல்ஃபி எடுப்பதற்காக இறங்கியதாக கூறப்படுகிறது. அப்பொழுது திடீரென கால் தவறி தண்ணீரில் விழுந்த பிரதீப் அடித்து செல்லப்பட்டார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவருடைய 4 நண்பர்களும் செய்வதறியாது கூச்சலிட்டு அருகில் உள்ளவர்களுக்கு தகவல்களை தெரிவித்தனர். பின்னர் அப்பகுதி மக்கள் திருவள்ளூர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவலை தெரிவித்ததை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் கிருஷ்ணா கால்வாயில் தண்ணீரில் அடித்து சென்ற வாலிபரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். நீண்ட நேரம் தேடியும் பிரதீப்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு நேரம் ஆகிவிட்டதால் தீயணைப்புத் துறையினர் தேடும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டது. பின்னர் இன்று காலை பிரதீப்பை தேடும் பணி தீயணைப்புத் துறையினரால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 12 மணி நேரத்திற்கும் மேலாக பிரதீப்பை கண்டுபிடிக்க முடியாததால் அவரது உறவினர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனா்.